வணக்கம் நண்பர்களே, இது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் செய்தியும் விளக்கமும் நிகழ்ச்சி. இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பிரிக்ஸ் எனப்படும் ஆறு நாடுகள் கொண்ட ஒரு அமைப்பு, அதனுடைய உச்சி மாநாடு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, பிரேசிலில் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கும் இந்த மாநாட்டில் நம்முடைய பிரதமர் மோடி கலந்து கொண்டிருக்கிறார். இவர் இப்பொழுது சர்வதேச அரங்கில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். சர்வதேச அரங்கை பொறுத்தமட்டில் இவருடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கப் போகின்றன, நமக்கும் அண்டை நாடுகளுக்குமான அணுகுமுறைகள் எல்லாம் எப்படி இருக்கப் போகின்றன, சர்வதேச அரங்கை பொறுத்தமட்டில் எப்படிப்பட்ட ஒரு அரசியலை இவர் முன்னெடுத்து செல்லப் போகிறார் என்பதற்கு கட்டியம் கூறும் ஒரு நிகழ்வாக இந்த ஒரு பிரிக்ஸ் மாநாடு அமையப் போகின்றது என்றால் அதில் சந்தேகமில்லை. பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட நம்முடைய பிரதமர் சீனாவினுடைய அதிபரையும் சந்தித்து பேசியிருக்கிறார், பல்வேறு தலைவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார். சர்வதேச அரங்கில் இந்தியாவுடைய நிலை இனிமேல் எப்படி இருக்கப் போகிறது, சீனாவுக்கும் நமக்கும் இடையிலான உறவு நிலை, நமக்கும் சீனாவிற்கும் இடையிலான பொருளாதார நிலைகள் எப்படி இருக்கப் போகிறது என்பது குறித்து இன்றைய செய்தியும் விளக்கும் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக விவாதிக்கவிருக்கின்றோம். இன்றைய விவாத நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நமது நிலையத்திற்கு வந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமு மணிவண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அறிமுகத்தில் குறிப்பிட்டது உள்ளது போல பிரிக்ஸ் மாநாட்டில் இன்னைக்கு பிரதமர் கலந்து கொள்ளவிருக்கிறார், இன்றும் நடைபெறக்கூடிய மாநாட்டில் கலந்து கொள்கிறார். அதுக்கு முன்னாடி நேற்று தமிழக சட்டசபையில் கிட்டத்தட்ட 825 கோடி ரூபாய் செலவில் 10,000 அடுக்குமாடி குடியிருப்புகளை அரசு கட்டி கொடுக்க போகிறது. இது அரசு இந்த செயல்பாட்டினை மேற்கொள்ள போகிறது. உங்களுடைய பார்வையில் இது எப்படி இருக்கிறது? இது தமிழகம் முழுவதும் இந்த செயல்பாடுகள் நடைபெறும் என்று நம்புகின்றேன். இருப்பிடம் என்பது மிகவும் முக்கியமானதாகும். பிரிக்ஸ் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது, இந்த மாநாட்டில் நம்முடைய பிரதமரும் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த பிரிக்ஸ் மாநாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன சார் முதலில்? அது சீனா அதிபரையும் சந்தித்திருக்கிறார், சீனாவுக்கும் நமக்கும் இடையிலான அந்த உறவு நிலைகளை பற்றி விவாதிப்பதற்கு முன்பாக பிரிக்ஸ் மாநாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன? பிரிக்ஸ் மாநாடு அப்படி என்ன சாதித்து விட போகிறது? பிரிக்ஸ் மாநாடு என்பது குறிப்பாக இந்தியாவிற்கே ஒரு ஆசியாவும் ஆசியா ஆப்பிரிக்கா நாடுகளில் குறிப்பாக அந்த 1945 பிறகு நாம் சுதந்திர 47 இருந்தால் கூட 45 அந்த பனிப்போர் சூழலில் அமெரிக்கா ஒருபுறமும் மற்றும் சோவியத் யூனியன் ஒருபுறமும் இருந்த காலகட்டத்தில் அனிசேரா நாடுகள் என்ற ஒரு அமைப்பு உருவானது. அந்த அனிசேரா அமைப்புகளை உருவாவதற்கு இந்தியா மிகப்பெரிய ஒரு பங்காற்று, நேருவின் தலைமையில் மற்றும் யூகோஸ்லாவியா, ஈஜிப்தில் நாசர் இவர்களுடன் இணைந்து இந்த மூன்றாம் அணி அனிசேரா நாடுகள் அமைப்பு உருவானது. அந்த காலகட்டத்திலும் கூட பிறகு 1948 ஏசியன் கான்ஃபரன்ஸ், ஆசிய மைய கலந்துரையாடல் என்று புதுதில்லியில் ஒரு கலந்துரையாடல் நடக்கிறது. இதற்கான ஒரு பின்புலங்கள் நிறைய இந்தியாவின் இந்த ஆசியா ஆப்பிரிக்கா சார்ந்த ஒரு திட்டங்கள், ஐரோப்பிய கண்டத்தை சார்ந்திராமல், அமெரிக்காவை சார்ந்திராமல் மற்றும் மேற்கத்திய நாடுகள் சார்ந்த சதன் எமிஸ்ஃபயர் என்று சொல்லப்படுகின்ற தெற்கத்திய நாடுகள் சொல்லுகின்ற ஆப்பிரிக்க அமெரிக்க நாடுகளை ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும் என்று இந்தியா முனைப்பாக எப்பொழுதுமே இருந்துத்தான். அதில் இந்த முனைப்பிலும் ஈடுபாடிலும் 1985 பிறகு திருமதி இந்திரா காந்தி அவர்களின் 84 அவருடைய மறைவிற்கு பிறகும், பிறகு 85 பிறந்த அரசியல் சூழ்நிலையாலும் தலைவர்களின் ஒரு பற்றற்ற நிலையினாலும், பன்னாட்டு அரசியலில் பற்றற்ற நிலை என்று சொல்வதை விட அவர்கள் அண்டை நாடுகளுடன் ஒரு இணக்கமாகவும், பிறகு ஆசியாவை சார்ந்த ஒரு பார்வை நம்முடைய தலைவர்கள் கிடையாது நீண்ட காலமாக. ஆசிய அளவில் அவர்களுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை, ஒரு பன்னாட்டு அரசியலில் சேர்ந்து ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு கலந்து அதனுடன் அந்த செல்லக்கூடிய ஒரு தன்மைகள் அற்ற ஒரு தலைமையாக நீண்ட காலமாக இருந்தது. அந்த ஒரு சூழலை வைத்து பார்க்கும் பொழுது நான் இவருடைய அந்த பிரிக்ஸ் என்ற அமைப்பு, அது மோடி வருவதற்கு முன்பாகவே கூட 2006 முதல் இந்த பிரிக்ஸ் ஒன்ற அமைப்புக்கான மறுபடியும் இது புதுப்பித்தலுக்கான நிகழ்வுகள் நிறைய நடந்தன. இந்த புதுப்பித்தலில் ரஷ்யாவின் ஈடுபாடும் சீனாவின் ஈடுபாடும் இந்தியாவின் ஈடுபாடும் இந்த மூன்று நாடுகளும் இணைந்து குறிப்பாக பிரிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பிரேசில், ரஷ்யா, இந்தியா இந்த நாடுகள் அனைத்துமே, சைனா, இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு மூன்றாம் அணி என்பதை விட மிக பெரிய ஒரு வீழ்ச்சி சோவியத் யூனியனுக்கு ஏற்பட்ட பின் ஒரு மற்றொரு அணியினை உருவாக்க வேண்டும் மற்றும் அமெரிக்காவின் தலைமையான ஒற்றை தலைமையினை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை ஒரு மறைமுகமாக சொல்லியிருந்தாலும் இவர்கள் இதற்கான ஒரு மாற்று அரசியலில் அந்த பன்முனை அரசியலுக்கான உருவாக்கமாகத்தான் பிரிக்ஸ் உருவானது. அதே சமயத்தில் இது அரசியல் என்பதை
ஒரு ஒதுக்குப்புறமாக பார்க்கக்கூடாது. அதே சமயத்தில் இவர்கள் பொருளாதார ரீதியாகவும் சமூக பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் அதே எண்ணத்தில் அரசியலும் கூட, புவிசார் அரசியலும் கூட இதில் கலந்திருப்பது ஒரு மிகவும் கவனத்திற்குரியது. இதில் இரண்டு தன்மைகள். இதில் 2006 நாம் இப்பொழுது 2006 பிறகு 2006 நியூயார்க்கில் உருவான ஒரு திட்டம், பிறகு அதற்கு ஒவ்வொரு வருடமாக 7-8 அதுக்கு கடந்த வருடத்துகளில் 6 நாம் சந்தித்திருக்கணும். இது 6வது சந்திப்பாகும். இந்த 6வது சந்திப்பில் நாம் சவுத் ஆப்பிரிக்கா இடையில் வந்தது சொல்ல முடியாது, துவக்க காலத்திலே வந்தாலும் கூட அந்த பிரிக் என்பது தான் துவக்க காலத்திலிருந்து சவுத் ஆப்பிரிக்கா இதனுடன் சேர்ந்த பின் பிரிக்ஸ் என்ற ஒரு அமைப்பாக மாறியது. இதில் மிகவும் சிறப்பான ஒரு அம்சம், ஒரு கவனத்துக்குரிய அம்சம் என்பது பிரேசில், நம்மை போலவே பிரேசிலும் சவுத் ஆப்பிரிக்காவும், ஒரு பிரேசில் தென் அமெரிக்காவிலும் சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்க கண்டத்திலும் இந்தியா ஆசிய கண்டத்திலும் இருக்கிறது. மிகப்பெரிய நாடுகள், முக்கியமான நாடுகள், பொருளாதார ரீதியாகவும் சமூக பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் புவிசார் அரசியலில் ஒரே நிலைப்பாட்டினை என்றால் இவர்கள் பிரதிபலிப்பாக இருக்கும் நிலைப்பாட்டிலும் ஏறக்குறைய இந்த நாடுகள் அனைத்தும் ஒரு வளர்ந்து வருகின்ற நிலையில் உள்ள நாடுகள், மிக முக்கியமான நாடுகள். இவர்கள் ஒரு பன்னாட்டு அரசியலில் அடுத்த 20 மிகப்பெரிய ஒரு பணியாற்றக்கூடிய வாய்ப்புள்ள நாடுகள் என்ற அமைப்பில் இந்த 3 நாடுகளாகும். பிறகு சைனா என்பது இப்பொழுதே ஒரு வல்லரசாக இருக்கின்ற ஒரு நாடு, ரஷ்யாவும் ஒரு வல்லரசாக இருக்கின்ற ஒரு நாடு. அதனால் 2 வல்லரசுகள் மற்றும் வல்லரசு என்பதை விட மிக முக்கியமான நாடுகள் என்ற நிலைப்பாட்டில் இந்த 3 நாடுகளும், வல்லரசு நாடுகளான சைனாவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்து ஒரு அரசியல் ரீதியான மற்றும் பொருளாதார கண்காணிப்புக்காக இவர்கள் ஒரு கட்டமைப்பினை உருவாக்க முன் வந்தது ஒரு ராஜதந்திர பார்வையிலும் பன்னாட்டு அரசியலும் முக்கியமான ஒரு நிகழ்வாகும். நீங்க சொன்ன மாதிரி 2 வல்லரசுகள், ரஷ்யாவும் சைனாவும் வல்லரசுகள், இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த RIC மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, ரஷ்யாவுடன் நமக்கு எப்பொழுதுமே ஒரு நெருக்கமான உறவு ஆரம்ப காலத்திலிருந்தே தொடரக்கூடிய ஒரு விஷயம். சீனாவை பொறுத்த மட்டும் எப்பொழுதும் நமக்கு ஒரு 7 பொருத்தம். ஆமா, சீனாவுக்கும் நமக்கும் இப்பொழுது நிலவுகின்ற தற்போதைய பிரச்சனைகள், எல்லை பிரச்சனையை தாண்டி நமக்கும் சீனாவுக்கும் வேறு என்னென்ன பிரச்சனைகள் அரசியல் ரீதியாக அல்லது அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக நீங்கள் பார்ப்பது என்ன? சீனாவும் நாமும் ஒரு பழமையான தேசங்கள், கலாச்சார ரீதியான கல்ச்சுரல் சிவிலைசேஷனல் ஸ்டேட் என்று சொல்வார்கள். ஒரு கலாச்சார ரீதியான பழமையான மற்றும் ஒரு முன்னோடி தேசங்கள். இத்தகைய தேசங்கள் என்பது இன்றைய ஒரு நவநாகரிக உலகில் அரசியல் எவ்வளவு முன்தளத்தில் இருந்தாலும் கூட இத்தகைய தேசங்களை பெற்றும்போது எல்லா நாடுகளுமே ஒரு அங்கீகாரம், ஒரு இயற்கையான அங்கீகாரம் இந்த நாடுகளை நோக்கி வீசுவார்கள். குறிப்பாக நாம் ஈஜிப்தை பற்றி பேசும்பொழுதும், மேற்கத்திய நாடுகளில் இங்கிலாந்தை பற்றி பேசும்பொழுதும் கூட, இன்று இந்தியாவையும் சீனாவையும் பற்றி பேசும்பொழுது ஒரு பாரம்பரியம், கலாச்சார பாரம்பரியம் உள்ள நாடுகள். நாம் அதை முதலில் நம் அண்டை நாடாக இருந்தாலும் 2 நாடுகளுமே மிகப்பெரிய நாடுகள். புவிசார் அரசியலில் இந்த 2 நாடுகளுக்கும் கலவரங்களோ பிரச்சனைகளோ ஏற்பட்டால் இது ஆசிய கண்டத்தையே மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். இதை நாம் 2 நாடுகளுமே உணர்ந்துள்ளது. இத்தகைய நிலையில் நமக்கும் சீனாவுக்கும் ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒரு அண்டை நாடு என்றால் சாதாரணமாக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாம் சீனாவுடன் நாம் 1962 சீனா நம் மீது போர் ஏவியது. அந்த போரின் மூலமாகவும் நம்முடைய எல்லை பகுதிகளையும், நம்முடைய நாட்டு பகுதிகளையும், குறிப்பாக வடகிழக்கு மாகாண பகுதிகளில் உள்ள எல்லைப்புறங்களிலும், அருணாச்சல பிரதேச பகுதிகளிலும், வடகிழக்கு எனப்படுகின்ற இமாலய பகுதிகளிலும் நம்முடைய நாட்டின் எல்லை பகுதிகள் சீனாவின் ஆக்கிரமிப்பில் இன்றைக்கும் இருக்கின்றது. இதன் ஆக்கிரமிப்பை நாம் எவ்வளவு சாட்சியங்களுடன் கொடுத்தாலும் கூட சீனா இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று வரை இந்த எல்லை பிரச்சனை ஒரு விவாதத்திற்கு நாம் வர வேண்டும் என்றால் அந்த விவாதத்துக்குரிய பிரச்சனையை நாம் அங்கீகரிக்க வேண்டும். ஓகே, அது ஒரு நியாயமான ஒரு முன்வாதம். பிறகு சீனாவுக்கும் நமக்கும் இருக்கின்ற பிரச்சனை என்பது மற்ற அண்டை நாடுகளின் நலன் கருதியும் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. குறிப்பாக சீனா திபெத்திய நாட்டை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்த போது கூட இந்தியா அதை தடுக்க முடியவில்லை.
1954 துவங்கி 1959 வரை சீனா படிப்படியாக திபெத்தின் பூகோள ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்துவிட்டது. இதே அதே சமயத்தில் 1954 நாம் சீனாவுடன் கையொப்பமிட்ட அந்த ஒப்பந்தம், பஞ்சசீலம் என்று சொல்லப்படுகின்ற 5 அடிப்படை கருத்துக்களை மையக்கருத்தை கொண்ட அந்த ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை சீனா மிகப்பெரிய அளவில் மீறிவிட்டது. அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் என்னென்ன கூறினார்களோ, அந்த குறிப்பாக ஒரு எதை அவர்கள் உள்நாட்டு பிரச்சனையில் மற்ற அண்டை நாடுகள் தலையிடக்கூடாது என்று சொல்லும் பொழுது, அவர்கள் திபெத்திய நாட்டை இராணுவ ஆக்கிரமிப்பில் கொண்டு வந்த போது அவர்கள் கூறியது என்னவென்றால், திபெத் ஒரு உள்நாட்டு பிரச்சனை என்று. இவ்வாறு ஒரு ராஜதந்திரமாக அந்த ஒப்பந்தம் பயன்படுத்தப்பட்டது. அதை சீனாவின் மற்றொரு தந்திரம் என்னவென்றால், அவர்கள் எந்த ஒரு குறிப்பாக ஒரு சரியான ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடைவெளி அரசியல் செய்வதில் மிகப்பெரிய ஒரு வல்லுநர்கள். 1948 பிறகு 1956 அதே சமயத்தில் போருக்கு பின், இப்பொழுதும் கடந்த ஒரு மாத காலத்திற்கு முன் சீன அரசாங்கம் ஒரு வரைபடத்தினை வெளியிட்டது. அந்த வரைபடத்தின் அருணாச்சல பிரதேசம் மற்ற பகுதிகள் அனைத்துமே சீனாவின் எல்லைக்குட்பட்டதாக காண்பிக்கப்பட்டது. அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த நாட்டுடன் நாம் எல்லை பிரச்சனையை நாம் பேச வேண்டும், தீர்வு காண வேண்டும் என்று ஒருபுறம் பேசினாலும், மறுபுறம் வரைபடத்தை அவ்வாறு வெளியிடும் போது, குறிப்பாக புதியதொரு அரசாங்கம், புதிய ஆட்சி அமைந்திருக்கிறது, மற்றொரு காங்கிரசுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு ஆட்சி அமைந்துள்ள ஒரு சமயத்தில், அதையும் அவர்கள் ஒரு தங்களுடைய கவனத்திற்குள் கொட்டு இதை இந்த அரசியல் ஒரு ராஜதந்திர ரீதியாகத்தான் அதை வெளியிட்டார்கள் என்று நம்புகின்றேன். இவ்வாறு முக்கியமான பிரச்சனைகள் இருக்கின்றன. இது அரசியல் பிரச்சனை, எல்லை பிரச்சனைகள் இருக்கின்றன, எல்லை ஊடுருவல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, பொருளாதார ரீதி, பொருளாதாரம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கக்கூடியவைத்தான் இருந்தாலும், அவைகளையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான அரசியல் ரீதியான, பொருளாதார ரீதியான புவிசார் பிரச்சனைகளும் நமக்கு நிறைய இருக்கு. சீனாவுக்கும் நமக்கும் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இப்பொழுது சாத்தியமா? நாம் எல்லை பிரச்சனையையும் அவர்கள் சீனா அரசாங்கம் சொல்லுவது என்னவென்றால், குறிப்பாக அவர்கள் பேசுவது டெங் சியோபிங் லைன் என்று சொல்வார்கள். சூ என் லாய்க்கு தலைமைக்கு பின், டெங் சியோபிங் அங்கு தலைமையேற்ற பிறகு அவர் என்ன கூறுவார் என்றால், குறிப்பாக அவர் சொல்லும் பேசும் பொழுதெல்லாம், எல்லா பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடியது தான், ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே நேரத்தில் தீர்வு கிடைக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்க முடியாது. அதனால் பிரச்சனைகளுக்கு நாம் மனதில் கொண்டு பேசுவதை நிறுத்தக்கூடாது, பேசிக்கொண்டே இருப்போம். எப்பொழுது அதற்கான சரியான சூழலும் ஒரு சமயமும் கிடைக்கின்றதோ, அப்பொழுது தீர்வு தானே கிடைக்கும் என்பார். ஆனால் சீனாவை பொறுத்தவரை, அதன் அண்டை நாடுகளுடன், திபெத்துடன் கூட, இந்தியாவின் கூட, இந்த நிலைப்பாட்டினைத்தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய, அதற்கான தீர்வுக்கான, அதை எவ்வாறு தீர்ப்போம் என்பதற்கான சரி அழுத்தமான காரணங்களையும் அழுத்தமான முன்னேற்பாடுகளையும் சீனா இதுவரை முன்னிறுத்தது கிடையாது. ஆனால் ஒரு ராஜதந்திர ரீதியாக சீனா நம்முடன் ஒரு அடிப்படை மாற்றங்களை கொண்டுள்ளது, அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக சிக்கிம் இந்தியாவுடன் இணைந்த பின், சிக்கிமை இந்தியாவின் ஒரு இணைந்த பகுதியாகத்தான் சீனா அரசியல் வெளியுறவுத்துறை கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டுள்ளது. அதை ஒரு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அதற்காக நாம் விட்டுக் கொடுக்காது அல்லது நாம் செய்ய வேண்டிய ஒரு செய்த மிகப்பெரிய ஒரு பிழை என்று கூட சொல்லுவேன் என்றால், திபெத்தின் ஒரு அங்கீகாரத்தை சீனாவின் உட்பட்ட பகுதியாக இந்தியா வெளியுறவுத்துறை அரசியல் கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டுள்ளது. இதற்கான ஒரு பரிமாற்றம் நடந்துவிட்டது. இந்த பரிமாற்றத்திற்கு அப்பால் நம்முடைய எல்லை பிரச்சனை என்பதற்கான அருணாச்சல பிரதேசம், குறிப்பாக அருணாச்சல பிரதேசத்தை பற்றி சொல்லும் பொழுது, இது இந்தியாவின் எல்லைக்குட்பட்ட பகுதி தான் ஒரு தீர்க்கமான சீன அரசால் சொல்ல முடியுமேயானால் அதை நாம் மாற்றம் என்பேன். அதே சமயத்தில் அந்த லடாக் பகுதியிலும் கூட மற்றொரு முக்கியமான ஒரு பிரச்சனை சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் என்ற பிரச்சனை, அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ரீதியாக அதன் ஊடலாக அவர்கள் ஒரு நீண்ட ஒரு ரயில் பாதையை சீனாவிற்கும் பாகிஸ்தானையும் இணைப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள்.
சீனா எப்பொழுதுமே ரயில் பாதை மூலமாக அமைப்பதன் மூலமாக அவர்கள் நீண்டதொரு அவர் பாதை அமைக்கும் போதே அவர்களுக்கு அது ரயில் மட்டும் செல்லாது, அவர்கள் அரசியலையும் அதில் கொண்டு செல்வார்கள், ராணுவத்தையும் அதன் மூலமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பார்கள். அதனால் நிறைய இராணுவ ரீதியான எல்லை பிரச்சனைகள் நமக்கும் சீனாவுக்கும் இருந்து கொண்டிருக்கின்றன. அதே சமயத்தில் அதற்காக இத்தகைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியான ஒரு வல்லரசோடு நாம் வியாபாரம் பொருளாதார உடன்பாடுகள் மேற்கொள்ளலாமா என்றால் நிச்சயம் நாம் வியாபாரம் செய்துத்தான் ஆக வேண்டும். நாம் அண்டை நாடுகளுடன், அண்டை நகரங்களுடன் கூட, அண்டை மக்களுடன் கூட எல்லா விதமான பரிமாற்றங்கள் இருக்கும்பொழுது சீனாவிடம் ஏன் கூடாது? அதே சமயத்தில் எத்தகைய ஒரு வியாபாரம் பரிமாற்றம் பொருளாதார பரிமாற்றங்கள் நமக்கும் லாபகரமாக இருக்கும், சீனாவிற்கும் லாபகரமாக இருக்கும் என்பதை நாம் நிச்சயமாக ஒரு ஆய்வோடு என்பதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய நலனையும் மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றன. ஓகே, இப்பொழுது இந்தியாவில் எங்கெங்கு காணினும் சீன பொருட்கள் மிக மலிவாக, அது எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் அப்படிப்பட்ட ஒரு பொருட்களை வருவித்து இங்கு வியாபாரம் செய்வது என்பது மிக சாதாரணமாக காண கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்றால் சீனா நம்ம மீது ஒரு பொருளாதார போரை மறைமுகமாக நடத்துகிறது அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? அது அதுக்கு இரண்டு விதமாக கூட பார்க்கலாம். நம்ம வந்து சீனாவுக்கும் நமக்கும் மக்கள் தொகை ரீதியாக ஒரு நாம் இன்றைக்கு 120 கோடி என்றால் அவர்கள் 140 அதற்கு உட்பட்ட ஒரு 150 கோடிக்கு உட்பட்ட ஒரு மக்கள் தொகை தான் மிகப்பெரிய. நாம் இன்னும் 10-15 ஆண்டுகளில் சீனாவை விட அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடாக உருவாகுவதாக நிறைய புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. ஆனால் இந்த சமயத்தில் நான் கேட்கும் கேள்வி என்னவென்றால் அவர்கள் சீன தொழிற்கூடங்களாலும் சீன மக்களாலும் ஒரு தரமான பொருட்களை உற்பத்தி செய்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியுமா? இந்தியாவின் நம்மால் ஏன் அதை அத்தகைய பொருட்களை உற்பத்தி செய்ய முடியவில்லை? நாம் உற்பத்தி செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு வந்து இது ஒரு இரண்டு காரணங்கள். அந்த பொருட்களை நாம் தடை செய்ய வேண்டும் என்பது பன்னாட்டு பொருளாதார பரிமாற்ற கொள்கை மூலமாக நம்மால் செய்ய முடியாது. ஏனெனில் நாம் உடன்படிக்கை செய்துவிட்டோம் பன்னாட்டு தளத்தில். இதை சீனா மிகவும் தந்திரமாக அதை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். அதே நிலையில் அதை அவர்களை எதிர்ப்பதற்காக தடை என்பதை ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி நம்முடைய தொழிற்திறன் உற்பத்தி திறனுக்கான பொருள் உற்பத்தி திறனுக்கான மேம்பாடுகளை கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக மக்கள் போய் வாங்கும் பொழுது தான் அதற்கான உண்மையான ஒரு சீன பொருட்களுக்கு தடை உருவாகும். அதை வேண்டாம், அதை விட இந்திய பொருட்கள் தரமாகவும் குறைவான விலையில் கிடைக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வரும்பொழுது இதை இரண்டு விதமாக பண்ணும். ஒன்று அரசியல் மற்றும் வெளியுறவுத்துறை பொருளாதார கொள்கையாக நாம் எடுத்து செல்லலாம். அதை எடுத்து செல்லும் பொழுது பன்னாட்டு தளத்தில் நிறைய ஒரு தடைகள் இருக்கின்றன. காரணம், நாம் உடன்படிக்கை செய்துள்ளோம், அந்த பொருளாதார உடன்படிக்கையின் படி நாம் அவர்களை தடுக்க முடியாது. அதன் பட்சத்தில் அவர்கள் பொருள்களை நாம் இங்கு வியாபார ரீதியாக கொண்டு வரும்போது அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருளை விட நம்முடைய தொழிற்கூடங்கள் ஒரு நேர்த்தியான பொருளையும் விலை குறைவான பொருள்களையும் உற்பத்தி செய்யும். விலை குறைவு என்பதை நான் இரண்டு விதமாக பொருளாதார ரீதியான ஒரு இது விலை குறைவாக விற்க வேண்டும் என்பது சொல்வது நஷ்டத்திற்கு விற்க வேண்டும் இல்லை. இன்று சீனா இவ்வளவு பொருட்களை உற்பத்தி செய்த பின் கூட அவர்கள் நஷ்டத்திற்காக வியாபாரம் செய்யவில்லை. இதை நம்முடைய வியாபாரிகளும் தொழிற்கூடங்களும் புரிந்து கொண்டால் சீனாவின் இந்த வியாபார நுணுக்கத்தை நாம் பார்க்க வேண்டும். இதைத்தான் நாம் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் மற்ற நாடுகளில், குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் கூட அந்த நாடுகள் அந்த பொருளை அந்த நாட்டில் உற்பத்தி செய்தால் அவர்களுக்கு விலை அதிகமாக இருக்கின்றது, அதனால் அவர்கள் அதை சீனாவிலிருந்து பெறுகின்றார்கள். அதே பொருளை இந்தியாவில் உற்பத்தி செய்தால் விலை குறைவாக இருக்குமேயாயின் நேர்த்தியான பொருள் இங்கேயே உற்பத்தி செய்யும் பட்சத்தில் இந்தியாவில் சீன பொருட்களுக்கு வரவேற்பு இருக்கவே இருக்காது. அதுக்கான சாத்தியம் இருக்குதா சார்? நிச்சயமாக இருக்கின்றது. காரணம், நம்முடைய ஒரு தொழிற்திறன் இருக்கின்றது, இந்தியாவில் தொழிற்திறன் இருக்கின்றது மற்றும் தொழிற்கூடங்கள் இருக்கின்றது, வல்லுநர்கள் இருக்கின்றார்கள், வியாபாரிகளும் நேர்த்தியான வியாபாரம். ஆனால் நமக்கு இல்லாதது என்னவென்றால் அதற்கான அந்த முதலும் முடிவுக்கான ஒரு தரமான பொருட்களை நம்முடைய உற்பத்தி செய்யக்கான நம்முடைய ஒரு நிலைப்பாடு. அந்த முதற் பொருளுக்கும் முடிவான ஒரு பொருளுக்கும் ஒரே ஒரு கோடு, நேர்த்தியான நேர்கோடு. ஆனால் இதைத்தான் சீன வியாபாரிகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவர்களுக்கு அட்வான்டேஜ் அல்லது அவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்பதை, முதல் பொருளின் தரமும் கடைசி பொருளின் தரமும் ஒரே நிலைப்பாடாக இருக்கும். ஆனால் நம்ம தரமற்ற பொருள் என்று சொல்லும் பொழுது அந்த பொருளுக்கான விலையை பற்றி நாம் பேசுகின்றோம். அந்த பேசும்பொழுது அதே பொருளை நம்மால்
ஒரு சாதாரணமாக அந்த சிறிய சிறிய பொருட்கள் அதை எவ்வாறு நாம் உற்பத்தி செய்கிறோம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அதை எவ்வாறு நாம் அதை மக்களுக்கு கொண்டு செல்கின்றோம், அவர்களுக்கு அதை எளிமைப்படுத்துகின்றோம், அந்த ஒரு தொழில் விஞ்ஞானத்தை எளிமைப்படுத்துகின்றோம், அதையும் நம்முடைய இது ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளலாம். நாம் எவ்வாறு ஒரு நாடு மற்றொரு நாடை இராணுவ ரீதியாக நாம் எதிர்கொள்ளும் பொழுது எந்த நாடுமே நாம் எல்லையை விட்டோ நாம் விட்டு ஓடியதில்லை. பொருளாதாரத்தையும் நாம் சவாலாக எடுத்துக்கொண்டு ஒரு நாடு பார்க்கமாயினால் எந்த நாடும் வீழாது. நிச்சயமா இது ஒரு பக்கம் என்றால், அதே மாதிரியான இன்னொரு நிலைமை உலக வங்கிக்கு நிகராக அல்லது அதற்கு ஒரு மாற்றாக இப்பொழுது வளர்ச்சி வங்கி என்ற ஒரு வங்கியை இந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் உருவாக்கப் போகிறது. இதற்கு ஒரு காரணம் வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்பட்ட போரின் காரணமாக அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் ரஷ்யாவின் மேல் விதித்திருந்த பொருளாதார தடை ஒரு மிக முக்கியமான காரணமா? முக்கியமாக இதுவும் ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்லலாம். அதே சமயத்தில் வந்து ஆசியாவில் குறிப்பாக வந்து ஆசியான் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு தெற்காசிய நாடுகளிலும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இன்னும் சீனா இந்த நாடுகளுடன் இணைந்து இவர்கள் நிறைய வந்து ஆசிய வங்கி அளவில் அந்த நாடுகளுக்கு உதவி புரிவதற்காக மற்றும் இவர்களுடைய ஒரு தேவைகளை உணர்ந்து அந்த பணப்பரிமாற்றங்களை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன. அதை சார்ந்து இது இதற்கான ஒரு முன்னோட்டம் இருக்கின்றது. நிச்சயமாக சீனா இதை ஒரு மிகப்பெரிய ஒரு பண வங்கி என்பதை விட இதை தன்னுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள் பொருளாதார கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரக்கூடிய காண ஒரு நல்ல ஒரு வீச்சாகும். இந்த வங்கி அமைக்கப்பட்டால் சீனாவின் பொருளாதார கட்டுப்பாட்டுக்குள் இந்த ஒரு அமைப்பு எவ்வாறு ஒரு யூரோப்பியன் யூனியன் அது ஜெர்மனியின் பங்கு எவ்வளவு முக்கியமோ யூரோப்பியன் யூனியன் சொல்லப்படுகின்ற ஐரோப்பிய யூனியனில் ஜெர்மனியின் பங்கு மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமானது. ஏனெனில் ஜெர்மனியின் பொருளாதாரம் தான் ஜெர்மனி பிரான்ஸ் இந்த நாடுகளின் பொருளாதாரம் தான் அந்த ஐரோப்பிய யூனியனின் ஐரோப்பிய ஐக்கியத்தின் அவர்களுடைய பொருளாதார நிலைப்பாட்டினை தீர்மானிக்கும். அத்தகைய ஒரு நிலைக்கு உருவாக்க வேண்டுமானால் இந்த பிரிக்ஸ் வர வேண்டுமேயானால் சீனாவின் பொருளாதாரம் மிகப்பெரிய முக்கியமானது. எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இந்த நான்கு நாடுகள் மட்டுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்துக்கான ஒரு அமைப்பினை வங்கியினை நடத்த முடியாது. ஐந்து நாடுகள் மட்டுமே இதை செய்ய முடியாது. என்னை பொறுத்தவரையில் இவ்வாறு இத்தகைய ஒரு வங்கியினை உருவாக்கி பிறகு ஆசிய கண்டத்திலும் ஆப்பிரிக்காவிலும் இருக்கின்ற மற்ற ஆப்பிரிக்கன் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படும் ஆப்பிரிக்க முன்னேற்ற வங்கியும் பிறகு ஏசியன் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஆசிய பகுதிகளில் இருக்கின்ற வங்கிகளையும் ஒருங்கிணைத்து இதை ஒரு பரவலான ஒரு வங்கி பொருளாதார திட்டமாக மாற்றினால் ஒழிய நான்கு நாடுகளுக்காக அல்லது ஐந்து நாடுகளுக்காக ஒரு வங்கி மிகப்பெரிய அளவில் முதலீடுகள் செய்தாலும் கூட நிறைய பிரச்சனைகள் அந்த பணத்தை எடுத்து பரிமாற்றம் கொள்ளும் பொழுதும் அரசியல் ரீதியான மற்றும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் என்பதை விட அரசியல் ராஜதந்திர ரீதியான பிரச்சனைகள் வர மிகப்பெரிய அளவில் எழலாம். இந்த வங்கியினுடைய அமைவிடம் குறித்தே பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஒன்று, சீனாவினுடைய ஷாங்காய் நகரில் அமைந்தால் சீனாவினுடைய எதேச்ச அதிகார போக்கு அதிகமாக இருக்கும் என்பதும், இந்தியாவில் அமைந்தால் இந்தியாவிற்கு சாதகமாக அது அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இப்பவே இருக்குது. உண்மையில் என்ன பிரச்சனையாக இருக்க முடியும்? அவ்வாறு இந்த வங்கி அமைந்தால் இது தென்னாப்பிரிக்காவில் அமைவதற்கு தான் மிகப்பெரிய நிறைய வாய்ப்புகள். அவ்வாறு இந்த வங்கி அமையக்கூடுமையான் எந்த இடம் என்பதை தேர்வு இந்தியாவிலும் சீனாவிலும் இரண்டு நாடுகளிலும் அவர்கள் இருக்கக்கூடாது என்பதை இரண்டு நாடுகளுமே ஏற்றுக்கொள்ளும். மூன்றாம் நாடாக பார்க்கும் பொழுது தென் அமெரிக்காவில் பிரேசிலும் மற்றும் ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற தென்னாப்பிரிக்காவும் சவுத் ஆப்பிரிக்கா என நாடும் இரண்டு நாடுகளில் ஒன்று. பிரேசில் மிக தொலைவில் ஒரு பூகோள ரீதியாக ஒரு நீண்ட தொலை தூரத்தில் இருப்பதால் ஆப்பிரிக்கா ஒரு மையப்பகுதியில் இந்த மூன்று கண்டங்களுக்குமே ஒரு மையப்பகுதியாக ஆப்பிரிக்கா இருப்பதால் இந்த மூன்று கண்டங்களையுமே இரண்டு கடல்கள் இணைக்கின்றன. அதை ஒரு மையப்பகுதியாக எடுத்து தென்னாப்பிரிக்காவிற்கு இவர்கள் செல்லலாம். இது எனக்கு ஊகங்கள் தான். இப்பொழுது காசாவை பொறுத்தமட்டில் உச்சகட்டமாக போர் நடந்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும். இதனுடைய விளைவுகள் அடுத்தடுத்த நிலைகள் அப்படிங்கிறது எந்தெந்த மோசமான நிகழ்வுகளாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு? ஒன்று, இந்த போர் இப்பொழுது முற்றுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? நிச்சயமாக இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும்.
இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் எனவெனில் இது இதில் முழுக்க முழுக்க முழுமையாக அப்பாவி மக்கள் தான், இந்த சிவிலியன் சொல்லப்படுகின்ற பாமர சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்படுகின்றனர். இரண்டு பக்கத்திலும், அது பாலஸ்தீனியர்களாக இருந்தாலும் இஸ்ரேலில் இருக்கின்ற சிவிலியன் சொல்லப்படுகின்ற சாதாரண மக்களாக இருந்தாலும் கூட, இராணுவ ரீதியாக அமாஸ் மற்றும் இஸ்ரேலிய இராணுவம் இதில் எந்த அளவுக்கு இந்த தாக்குதல்களை நடத்த முடியும் என்பதை அமாஸ் என்ற ஒரு அமைப்பு, அவர்கள் ராக்கெட் லான்ச்சர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அதிவேக தாக்குதல்களை நடத்தினாலும் கூட, இவர்களுடைய தாக்குதல் ஒரு நீண்ட காலத்திற்கு இவர்கள் அங்கு தாக்குதல்களை தொடர்ந்து செய்ய முடியாது. அதே சமயத்தில் இஸ்ரேலிய இராணுவம் மிக கடுமையான தாக்குதல்களை தொடர்ந்து ஒரு வார காலத்திற்கு நடத்தினால் கூட அந்த பகுதியில் மிகப்பெரிய இழப்புகள், இன்னும் மிகப்பெரிய இழப்புகள் நடக்கலாம். அதனால் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும். இந்த போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எந்தவித நிபந்தனையும் இன்றி இரண்டு அமைப்புகளுமே, அமாஸ் மற்றும் இஸ்ரேலிய அரசாங்கம், பெஞ்சமின் அவர்களின் தலைமையிலான அரசாங்கம் இதை ஏற்றுக்கொள்ளுமே ஆயின் இந்த நிபந்தனையற்ற ஒரு போர் நிறுத்தத்தை, பிறகு அவர்கள் என்னென்ன அவர்கள் நிபந்தனைகளை பற்றி பேசலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதில் நிறைய குறைபாடுகள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகளும் இருக்கலாம் இதை அணுகுவதில். இருந்தாலும் கூட இந்த சாதாரண மக்களின் அவர்களுடைய ஒரு நலனை கருதி இந்த போர் நிறுத்தம் வெற்றி பெற வேண்டும். அதே சமயத்தில் பாலஸ்தீன மக்களின் உரிமையையும் அதன் அங்கீகரிப்பதற்காக அரசாங்கம் இருக்கின்றது. அந்த அரசாங்கத்தையும் உட்கொண்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். நண்பர்களே, இன்றைய செய்தியும் விளக்கும் நிகழ்ச்சியில் சீனாவிற்கும் நமக்கும் இடையிலான ஒரு உறவு, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பிரிக்ஸ் மாநாட்டில் இந்திய பிரதமர் கலந்து கொள்வதன் மூலமாக சர்வதேச அரங்கில் அவர் எடுத்துச் செல்லக்கூடிய அரசியல் அணுகுமுறைகள் எப்படியெல்லாம் இருக்கப் போகிறது, இந்த பிரிக்ஸ் மாநாடு மூலமாக நடைபெறக்கூடிய விளைவுகள் என்னென்ன என்பது குறித்து விரிவாகவே விவாதித்தும், இன்றைய விவாத அரங்கில் நம்மோடு கலந்து கொண்டு விவாதித்த அரசியல் ஆய்வாளர் டாக்டர் ராமு மணிவண்ணன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். நன்றி சார். நன்றி, வணக்கம்.